சுந்தரராமசாமி ஜானகிராமன்லாம் ஒரு பெரிய ஆளுமைகள். அந்த ஆளுமையை கம்பேர் பண்ணும் போது சுஜாதா வந்து விஞ்ஞான கதை எழுதியிருக்காரு. விஞ்ஞானத்தை வந்து தமிழுக்கு நிறையா கொண்டு வந்திருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய எழுத்தாளருக்கும் வெகுஜ வெகுஜ எழுத்தாளருக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்காரு. அதான் இருக்காரு நிறைய சினிமா. அவர் வந்து ஒரு பத்திரிகை, வெகுஜன பத்திரிகைகள் சினிமா அந்த தளத்தில் இருந்தனால அவர் ரொம்ப ஆழமான விஷயங்களுக்கு போல. அதனுடைய இன்னைக்கு வரைக்கும் சுஜாதா வந்து இலக்கிய தலை எழுத்தாளர்கள் நிறைய பேர் ஏற்றுல. ஆனால் அவங்க சுந்தரராமசாமியும் ஜானகிராமனும் வந்து பெரிய ஆளுமைகள். அந்த ஆளுமைக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க பெரிய நல்ல எழுத்தாளர். வண்ணதாசனுக்கு நிலையத்தில் சாகித்யா அதான் காதலை படைக்கிறது. அவரை பற்றி வண்ணன் சொல்லும்போது அவருடைய ஒரு கண் சௌந்தரியம், ஒரு கண் கருணை, கண் கருணை, ஒரு கண் சௌந்தரியம், அழகு. இன்னொன்று கருணை, எதையுமே கருணை பார்ப்பார். அவருடைய கதையை படிக்க முடியும் நமக்கு அப்படி சுசிலா பிபிஎஸ் பாட்டு இனிமையான பாட்டு ஞாபகம். அந்த கதைகளுக்குள்ள ஒரே மாதிரி. ஏன் இப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு அவர் கருணாசன் கேட்டுக்கிறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள்லாம் கிடையாது. மலை ஊச்சி பள்ளத்தாக்கெல்லாம் போனாடி சமூகிலே வாழ்ந்துட்டேன். ஒருவேளை ஜெயகாந்தன் புதுமைப்படுத்தலாம், அவங்க வந்து மலை ஊச்சி பள்ளத்தாக்கெல்லாம் போயிருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஒன்று ரொம்ப இடம் போயிருவாங்க, ஒன்று தெரிஞ்சு இவர் அப்படிலாம் கிடையாது. சமூகியாக எல்லா எழுத்தாளர்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அந்த இவருக்கு இப்போவே தமிழ்நாடு சாபக்கேடுன்னு கேட்டிங்கன்னா எழுத்து சொல்லுவாங்க இல்லை. கன்னடத்தில் வந்து நம்மளை மாதிரி அஞ்சு மணிக்கு ஆகிட்டாங்க. அப்புறம் மாதிரி பத்து பேர் வந்தாங்கன்னா அவங்க ஐம்பது பேர் அறுபது பேர் ஆகிட்டாங்க சாய்க்கிறாங்க. அங்கே இந்த மாதிரி ஏற்று போயிருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து உடனே ஏற்று சொல்லிடுவாங்க, இவருக்கு எது கொடுத்தீங்க. வந்ததுக்கு அதே மாதிரி போல காலேஜ் வேலையில ஆரம்பிச்சு கட்டை எழுதிக்கலாம் ஆரம்பிச்சு. அவர் சொன்ன ஒரு ரெண்டு மூணு கூட்ட சேர்த்து முதல்ல அந்த ஆரம்பம் அப்படி போயிடுவோம். ஒன்று ஒரு குடும்பத்தான், ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு இது கொடுத்துருக்கீங்க. உங்கள் அப்பா ஜிகாட்சி கொடுத்துருக்காங்க, இவர் கொடுத்துருக்கீங்க. ஜிகாட்சி கொடுத்தது எப்படியோ நமக்கு தெரியாது. அது வேறு விஷயம். வெங்கட்சாமி விரும்புவது ஜிகாட்சிங்க நல்ல வேலையாக அவர் மானா பத்திரிக்கிறேன். அண்ணாசன் மானா பத்திரி அது அவர் கிண்டலாக சொல்கிறார். அது வேறு அது வேறு அது அடுத்து அடுத்தது. இப்போ ரெண்டாவது ஒன்றியாக வராருனா எல்லாம் ஒரே ஏரியா ஒரே ஜாதிக்காரங்களே கொடுத்துருக்கீங்க. சாயிசாமி கொடுத்துனா ஒரே ஏரியா ஒரே ஜாதிக்காரங்களே கொடுத்துருங்க. அது ரெண்டாவது கொடுத்தார். மூணாவது வந்து எழுதுறாரு இவரை பற்றி. இவர் வந்து ஒரே மாதிரி எழுதுறாரு, மேடு பள்ளம்லாம் ஒரே மாதிரி எழுதுறாரு. இவர் வந்து கொடுத்துருங்க. இவன் வேறு இந்த பக்கம் வேற யாரெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் அவங்களும் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருக்கார். ஒரு வேலை அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம், நெகட்டிவ் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எப்பயுமே நம்ம தமிழில் வந்து இப்போ இந்த மாதிரி சண்டையை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு இதை கிளம்பிப்பாங்க. வேலை கொடுத்தா ஏன் கொடுத்தீங்க கேட்கறது கேட்கலாம். என்ன கேட்டாங்க அவர் எழுதி விட்டுவாங்க கேட்கல. ஒரு சிலால் கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அங்கே கட்டாப்பு அனுப்பிச்சு திருப்பி எழுதுவாங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. அது ஒரு அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இவர் கொடுத்தது சரிதான். ஆனால் கவிதையில் இருக்க கவிதை பெருமாள் சிறிது நல்லா இருக்குது. அந்த கதைகள்லாம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த மாதிரி நல்ல கதைகள். இவர் வந்து அதுக்கு அந்த அந்த பரிசுக்கு தகுதியானவர் அது என்ன சந்தேகம் கிடையாது. சாருக்கு வேறு என்ன நினைக்கிறாங்கிறது வேறு விஷயம். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் அவர் தகுதியானவர்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இதை பற்றி சொல்லும்போது அவர் படித்த புத்தகங்கள் சொல்லும்போது ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு வந்து அடிக்கடி சொல்கிறார். ஜானகனோட உயிர் தேன் அந்த இதெல்லாம் சொல்கிறார். இன்னொன்று நாவலை சொல்கிறார். அது மாதிரி ஸ்ரீ வேணுகோபாலன் சில நாவல்லாம் சொல்கிறார். அவர் அதிகமாக சொல்லுது. கிட்டத்தட்ட எல்லா எழுத்தாளர் அண்ணாசன் கடிதங்களில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு 20-30 எழுத்தாளர்கள் கூட அவர் தொடர்பு வச்சிருக்கார். இப்போ இருக்க எல்லா இடத்துலையும் தொடர்பு செஞ்சுருக்கார். எல்லாருக்கும் எல்லாருந்து அவர் வந்து நிறைய வசதிகள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. எல்லாரோடையும் நேரடியாக சந்திச்சிருக்காரு. அவங்களோட கடிதம் போக்குவரத்துருக்காரு. எல்லாரோடையும் நல்லா பழகிருக்காரு. சாரியான சந்தேகம் கிடையாது. நம்ம தமிழ் உலகத்தில் அவருக்கு நல்ல விஷயம் அது. இன்னைக்கு இருக்க எடுத்தாலுமே அவங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த காழ்ப்புணர்வு ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த தொடர்பு அட்டை இருந்தது. அவருடைய கதைகள்னு வரும்போது பெண்கள் தான் அதிகமாக அவங்க கதைகள் நிறைய வராங்க. ஆனால் அந்த பெண்கள்னு வரும்போது
பெண்கள் புதிய கதாபாத்திரங்கள் வந்து நம்ம மூணு எழுத்தாளர் எழுதுறாங்க. அவங்க மூணு பேருமே வந்து மனித வாழ்க்கையில உன்னதத்தை பத்தி பேசிட்டாங்க. பாசிட்டிவா அவ்வளவு செய்யும், ரொம்ப நெகட்டிவ் செய்ய அதுவும் போறது. பிரபஞ்சன், பாவண்ணன், இந்த மூணு பேருமே சிறுகதைகள்ல ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பேசிட்டாங்க. பிரபஞ்சன் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய கதைகள் இருக்கிற மாதிரி. ஆனா அவருடைய அந்த இதுல அப்ரோச் வர பாவன்கள் வந்து கொஞ்சம் சோகமும் இருப்பாங்க. பாவன் கர்ணன், கர்ணன் பத்தி ஒரு கதை இருக்காரு. கர்ணன் ரொம்ப கோபமா இருக்காரு, ஹிந்தி மேல எங்க அம்மா அது மாதிரி எந்தமா அப்படி கொண்டு போற நீ மட்டும் போய் சொன்ன கண்ணு குத்த கத்துக்கிறதே போய் சொன்னீங்களா, அது மாதிரி அந்த அம்மாவுக்கு என்ன என்ன பிரச்சனையோ இந்தமா அப்படி உள்ளே போட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையெல்லாம் போட முடியாது, வாழ்க்கையில் ஏதாவது பெரிய பிரச்சனையெல்லாம் போய் போய் போட்டு போவாங்க. அது மாதிரி கேட்டேன் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வண்ணதாசன் வந்து, ஆனால் வண்ணதாசனுடைய இது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் அவருடைய சிந்தனை அந்த கதாபாத்திரங்கள்லாம். அந்த கதையில் முதல் கதை நான் எடுக்க போகிற கதை வந்து தனுமைங்கிற கதை. தனுமை உங்களுக்கு ஏற்கனவே படிச்சுருப்பீங்க, எல்லா இதுலேயும் நிறைய இதுவும் இருக்கும். அதில் ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி வந்துருக்கும். அந்த இதில் வந்து ஸ்கூல், ஸ்கூலில் டெய்சி பார்த்து ஒரு போனாலும் நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. சாயங்காலம் வந்து ஞானப்பண்ணு ஒருத்தன் வந்து அந்த வெளியே பில்டிங் பிடிக்கிற உள்ளே பிடிக்குவாங்க, வெளியே லைட் எரியும்ல அதில் உட்காந்து படிச்சுருப்பேன். அந்த பையன் அடிக்கடி சாயங்காலம் வந்துடுறேன், நைட் வந்து படிச்சுருப்பேன். ஒரு நேரம் ஏங்க படிக்கிறானா, படிக்கிறதுக்கு மட்டும் வர்றது கிடையாது, அந்த ஸ்டாப்பில் அவனுடைய காதலி இறங்கி போவான். தனலட்சுமி பேர், அதே தருமையின் பேர் வச்சுருக்கேன். அந்த காதலியும் சந்திக்கணுங்கிறக்காது அங்கே வர்றேன். இதில் அந்த உள்ள டீச்சர்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இவன் இதுக்குத்தான் வர்றேங்கிறதும் தெரியும். சரி படிக்கிறேன், காலேஜில் படிக்கிறான், படிக்க அவனுக்கு ஆசையில் படிக்க முடியாதனால வந்து படிக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த ஒரு டீச்சர்ஸு அந்த டேசி வச்சுன்னு தான் அவங்கெல்லாம் வந்து உனக்கு லைட் போடவா, கேர் வச்சு கொடுப்பாருன்னு கேட்குறாங்க. ஒன்று அதெல்லாம் ஒன்றும் வேணான்றேன், படிச்சுருக்கேன் படிச்சுருக்கேன், வர்றவங்க பொருளை பார்த்துருக்கேன், அப்புறம் படிச்சுருக்கேன். அவள் வச்சு கதை எல்லா கதையும் பிடி போகும்போது டேசி வச்சு என்ன செய்கிறானா, டக்னி வந்து ஒரு வந்து சரி திருப்பி வந்து கேட்குறான், லைட் போடவாயின்னு கேட்குறான். ஒன்றும் வேணாம், உடனே டக்னி ஒன்று அணைச்சி கட்டி அடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போயிடுறான், வெட்டி அடைச்சிட்டு போய் போயிடுறான். போய் பஸ்ஸில் ஏற போகிறேன். உடனே இவன் எனக்கு டக்குன்னு ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, டிசி வாசிச்சிக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறணும் அவசியம் கிடையாது, போய்கிட்டே போகிறவளே ஏன் கையை கட்டி வைக்குவான். இதை வந்து தன்னாட்சியை லவ் பண்ணுறது இவன் வந்து அணைச்சி செய்யாது. இப்போ டிசி வாசிச்சு சரியாக தப்பாங்கிறது நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. இயல்பாக செஞ்சது மாதிரி காமிச்சிருக்கேன். ஒரு எல்லா ஒழுக்கமிகளிலுமே, எல்லா கதையில் வர ஒழுக்கமிகளிலுமே நம்ம ஒழுக்கமிகளும் நினைக்கிறது எல்லாமே இயல்பாக காமிச்சிடுறாங்க. அதே நம்ம ஒழுக்கமிகள் நினைக்கலாம். இப்போ ஒருவேளை புதிய பத்திரம் வேறு கதை ஆகிருக்குமோ அது ஒழுக்கமிகளும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேறு மாதிரி பேசுவாங்க, நினைவு பேசலாம். அது சாதாரணமாக காமிச்சிடுறாரு. ஆனால் அந்த காவலை சரியாக சொல்லிடுறேன், தலைச்சி மேலே இருந்த காவலை. சார் அடுத்து கதை வந்து மனுஷா மனுஷான்னு இருக்காரு. அந்த கதையில் வந்து ஒரு நடுத்தர வயது ஆண், அவர் ஓட்டணும் இருக்காரு. ரொம்ப ஜா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அப்படியே வீட்டு பக்கம் வந்துருக்காரு. வரும்போது வீட்டை ஒட்டி ஒரு சந்துக்குள்ளே அதுக்குள்ளே வரும்போது ஏற்ற வீட்டு கொண்டு வர்றா. உடனே அவளை டக்குனு அணைச்சி டிஷ் கொடுத்துட்டு இவ்வளோ போயிடுறாரு. உடனே ஒரு பாட்டு பாடுறேன், இன்னும் பெண்ணுன்ற கண்டெய்னர் ஒரு பாட்டு இல்லை, பழைய பாட்டு. அந்த பாட்டு போட்டு போயிடுறாரு. அது இன்னொரு சாவரம் எடுத்துக்கிறா, உயிர்க்கிறத பார்த்துறா பாரு. உடனே அந்த அம்மா அவங்களை வீட விட்டு தாங்கிட்டு அவங்க இவங்க வீடு பிடிக்கிறாங்க, வீடு வீடு தயிர்றாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த அப்பாவோடய நல்லா பழகிறாரு, இந்த மாதிரி கழிச்சு விட்டுறாரு. அடுத்து வரக்கூடிய கதை வந்து கனிமுன்னு ஒரு கதை. அதில் ஒரு பெரிய ஆயான்னு ஒருத்தருக்காரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு எஸ்டேட்டில் ஒரு கலக்கிறாரு. எஸ்டேட்டில் ஒரு கலக்கார எஸ்டேட்டில் இவர் மேனேஜர் மாதிரி, மேனேஜர் சூப்பரேஷன் மாதிரி, கங்காணி மாதிரி ஏதாவது உருவாக்குறாரு. எல்லாம் கூட அந்த ஹேட்லிங்கிற அந்த கலக்காரோடைய எந்த லெவலையும் பார்க்குறாரு. பிறகு போறார் வர்றாரு. ரொம்ப பிரமாதமான இது நடத்துகிற இது, இவருடைய கதாபாத்திரங்களாம் நடத்துகிற இது வர்றது. ரொம்ப ஏழைகளும் கிடையாது, ரொம்ப பணக்காரனும் கிடையாது. இருக்காரு அவர் கல்யாணம் முடிச்சிடுறாரு. அவர் மனைவி ரொம்ப கருப்பாக இருக்கா, அவர் கருப்பு மேலே பயங்கர கருப்பு. அவர் சிவப்பாக இருக்கவங்க அழகாக இருக்காங்க, கருப்பாக இருக்கன்னா அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நிறைய எல்லா மனசுலையும் இருக்கா இல்லையா, அது எல்லாமே தான் நினைக்கிறேன் இல்லையா. குண்டு பார்க்கும் போது சிவப்பத்தான் பார்க்குறோம், கருப்பாக யார் பார்க்குறா இல்லையா. மாப்பிள்ளா இருக்கும்போது பையன் சிவப்பாக இருக்கானு பாருங்க இல்லையா. நிறைய பேர் பையன் நிலம்பா இருக்கானா, எனக்குலாம் கருப்பாக இருந்தாலும் நிறைய பேர் உணர்ந்து மாட்டாங்க. சிவப்பாக இருந்தாலும் நிரம்பு சார்
அது ஆனா இருந்தாலும் பின்னா இருந்தாலும் நிறமா இருக்கணும் தூரமாவும் இருக்கணுங்கிறது இதுவாக ஆனால் இவர் மனசுக்குள்ள அந்த கான்செப்ட் இருக்கு. அந்த இது இருக்கானா மனைவி ரொம்ப ஒரு மாதிரி சித்திரமா நடத்துறாரு கருப்பா இருக்கிறனால உங்களுக்கு சித்திரமா இருக்காரு. ராத்திரி கூட என்ன செய்யாரு எல்லாம் முடிச்சோடனே வழிபடு போ அப்படின்னு ஒரு கடுப்பாக பேசுறாரு. இந்த மாதிரி ரொம்ப கடுப்பானது கிடையாது அவர்கிட்ட அப்படின்போது அந்த ஒரு நாள் ஹேட்லி இல்லாதனால ஹேட்லியோட மனைவி கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வெள்ளக்கார பெண் சிவத்தோல் அதாவது வெள்ள தோல் எப்படின்னா வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து மனைவியோட ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக அன்பாக இருந்துருக்காரு. அந்த ஒரு நிகழ்வுடைய அந்த இதே மாறிடுது, இவருடைய பிஹேவியரே மாறிடுது. இதை வந்து மனைவி நோட் பண்ணி வச்சு இது பண்ணிடுறாங்க. நான் கொஞ்சம் சொல்லலை சொல்ல விட்றாங்க. அதுக்கப்புறம் மனைவி இறந்து போயிடுறாங்க. மூணு பொம்பளை பிள்ளை மூணு பொம்பளை இல்லை ரெண்டு பொம்பளை இறந்து போயிருது. ஒன்று ஒரு பொம்பளை இங்கே வேறு இடத்துல இருக்குது. ஒரு பையன் பக்கத்தில் இருக்கேன். பையனுக்கு ஒரு உதவி இல்லை. அவன் பக்கத்தில் இன்னொரு கூட சேர்த்து வச்சுட்டு தனியாக போய்கிட்டேன். இப்போ கடைசியாக வந்து அந்த பையன் கிட்ட மருமகாரு வந்து வருது. அப்போ சாப்பாடு இது உதவி பண்ணுறேன். சரி எனக்கு அதே அந்த அந்த மருமகன் மேலே பாசமாக இருக்கு. மகனுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இந்த மருமகன் பிறந்த உடைய இல்லை இந்த ரெண்டாவது ஒன்று சேர்ந்து வச்சுருக்காங்கல்ல அதுக்கு ஒரு பையன். அந்த பையனை போய் அவ்வளோ தூக்கிட்டு வரா தூக்கிட்டு வந்தோடனே அந்த பையனை வச்சு வராங்க. விநாயகனுக்கு பிறந்தேன் நான் மருமகனுக்கு பிறந்த பிறந்த பையன் பையன் கிடையாது. இன்னொரு சேர்த்து பிறந்த பையன் அவன் வச்சு விளாட்றாரு. அவனுக்கு பழங்கள்லாம் எடுத்து கொடுத்தாரு. விளாம்பழத்தை எடுத்து கொடுத்தாரு. அப்போ ஒரு பிராமண பொண்ணு வந்து இவரை பற்றி கேட்குறேன். கேட்கு எல்லாம் சொல்கிறாரு. இப்போ நடந்து மாதிரி நடந்து எழுதி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாரு. இவனோட வெள்ளக்கார மற்றது மனைவி மேலே விருப்பாக இருந்தது எல்லாம் சொல்கிறார். சொல்லி கடைசியில் அந்த இன்றைக்கி வாழ்க்கையில் எனக்கு சரியாக கண்ணு நிற்க முடியல. இடிச்சு கொஞ்சம் ரொம்ப திருநீர் கூட கழிக்க முடியல. ஒருவேளை பார்க்க முடியல. ஏதோ சாப்பாடு ஏதோ உதவிச்சுனானே என் மருமகன் என்ன மருமகன் வான் கூட்டு பக்கத்து வரையும் அப்படி அழைச்சி பேர வச்சு இன்றைக்கி பதிச்சு பதிச்சு அதே கனிவு வாழ்க்கையை எல்லாம் இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் ஏதோ நமக்கே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நரகத்திற்கு வெளியேயும் சில சொர்க்கமும் இருக்கிற அது ஒரு வித்தியாசமான ஒரு பேங்க்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு லாஸ் நோட் பண்றாரு. அவரு ரொம்ப ஆபீஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. உள்ள ஒரு மாதிரி பேன் நடத்துவதாரு. கரெக்டாக கேட்டு சேரை விட்டு எதுக்கே தெரிய மாட்டாரு. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபேனை ஆஃப் பண்ணால் கருப்பாயிருவாரு. எப்பயும் ஃபேன் அவர் அந்த ஃபேன்லேயே அவருக்கு பிடிக்கும். காத்தோட்டமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் இப்போ அவர் அவருடைய வேலை பார்த்துருப்பார். யார்ட்டையும் போய் சும்மா அந்த வேலையாக இருக்காது. ஆனால் ஒரு அவருக்கு பெரிய வீக்னஸையும் கேட்டால் யாராவது இந்த ஒரு மாதிரி புத்தகம் கொடுத்தா படிப்பார். அந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பார். மற்றபடிலாம் ஒன்றும் வீக்னஸ் கிடையாது. யாராவது கேட்பார். யாராவது பெண்கள் வந்தால் வந்து போய் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல பேங்க்கில் சில இருப்பாங்க. மற்றெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பெண்கள் கூட உதவி பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கூட உதவி பண்ணுறாரு. ஏன்னா ஆண்களுக்கு எல்லாம் இப்போ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டெல்லாம் பண்ணுவார். இவ்வளோ தூரம் ஆஃபீஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கவர் அவர் வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யாரு யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. ஆனால் வீட்டுக்கு போனேன் சொல்கிறத அதுக்கு கரெக்டாக இருக்காரு. நிறைய நிறைய வெளியே சொத்தம்னு கதை போனே வீட்டில் அவர் மாட்டு சாணியை பண்ணுறாரு. அதை க்ளீன் பண்ணுறாரு. மாட்டுக்குள்ளே குளிப்பாடுறாரு. குளிச்சுட்டு வீடு காய்கறி வாங்குறாரு. காய்கறி வாங்கி முடித்த உடனே அங்கே ஒரு லைப்ரரியில் உட்காந்து ஃபேனை போட்டு உட்காந்து பேப்பர் கொடுப்பாங்க. அதே சொர்க்கம். ஆஃபீஸ் வந்து அவருக்கு நரகம். இதே சொர்க்கம். வீட்டு வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு லைப்ரரியில் ஒரு பேப்பர் பிடிக்கிறது தான் அவருக்கு சொர்க்கம். ஸோ அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான அவருடைய அது உதிரியும் இருக்காது. அதில் பூ வைக்கிறார் ஒருத்தர். பூ வைத்து கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் வசதியாக இருந்தவங்க. ஆனால் பின்னால் அப்படியே அந்த கேந்த காலத்தில் பிடிச்சி கல்யாணம் முடிக்கிறேன். அப்போ ஒரு ஒரு பெண்ணை கூட தொடர்பு இருந்துச்சு. அந்த பெண் அந்த தெல்ல இருக்கா. இப்போ வந்து அந்த பெண் வந்து ஒரு பூரணிக்காரன் இருக்கேன். ஆனால் பூரணிக்காரன் என் ஃப்ரெண்டு தான். இப்போ அவர் அடிக்கடி வேணும் சொன்னாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சீட் ஆடுவாங்க எல்லாம் செய்வாங்க சொல்லுவாங்க. இவர் இறந்து போயிடும். இந்த பூவிக்கிறது இறந்து போயிடாரு. இறந்த உடனே எல்லாம் இவர் விளையாம பிடிக்கல யாரும் இப்போ அந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து சரி நான் தான் இவருக்கு எல்லாம் ஜீவங்கள் எல்லாம் செய்யப்படுறேன் சரி செய்கிறேன். அங்கே காசை கலெக்ட் பண்ணி ஒரு ஆனால் மாலை ஒரு பூரணிக்காரன் வந்து என் மாப்பிள்ளைக்கு வந்து மாலை ஓடுறாங்க மாலை ஓடுறேன். ஆனால் அந்த கூரவண்டிக்காக இவன் அந்த பெண் மூணு பேருக்கு ஒரு ஒரு ட்ரையாங்குலர் லவ் இல்லைங்கிறத ஒரு கூடமாக சொல்லி முடிச்சு முடிச்சிடறாரு கதை. அந்த கதைக்கு வந்து அது மாதிரி பிறகு இருக்க
படத்துல வந்து ரெண்டு பேரை பத்தி ரெண்டு அவருக்கு ரெண்டு பெண்கள் பத்தி அடிக்கடி ஞாபகம் இருக்கு, அம்புயக்கா இன்னொரு சுந்தராக்கான் ரெண்டு பேரை பத்தி ஞாபகம் இருக்கு. அந்த அம்புயக்கா அவங்க அவங்க தெரியல இருந்தாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன தொழில் பார்த்தாருன்னு தெரியாது. ஆனால் அவரை பற்றி அந்த அந்த ஏரியாவில் வளர்ந்துன்னு கேட்டால் கணவன் வெளியே போனால் யாரோ ஒருத்தர் உள்ளிட்டு வந்துடுவாங்க அப்படி மாதிரி வளர்ந்துருச்சு, அந்த மாதிரி வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இவங்க அம்மாட்ட கேட்டால் விளையாடுக்கிற அப்பெல்லாம் அது கிடையாது, அவங்க நல்லவங்க, அவங்க அப்பெல்லாம் கிடையாது. அது மாதிரி சந்திராக்கன் அவங்க அவங்க ஏற்று லைனில் இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப நாள் கல்யாணம் கிடையாது, கடைசியில் ஒரு 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 வயசாக ஒரு ஒரு கணக்கிலே கல்யாணம் செஞ்சுட்டாங்க. அவங்களும் அவங்க அவங்கள பற்றியும் சில தப்பாக பேசுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து அம்மாட்ட போய் கேட்குறாரு. ஒரு நான் ரெண்டு பேரும் பற்றி நான் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் நல்லா எனக்கும் பிடிக்குது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறேன் இவ்வளோ தான். ஆனால் வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே, அவங்க பேசி பேசிப்பாங்களா விளையாடுக்கிறது. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் சொன்ன விதமும் கேட்ட விதமும் ஒரு அதான் அதே அந்த கதை தலைப்பு. ஸோ அடுத்து ஒரு சில கதைகள் ஸ்நேகிதியும் ஸ்நேகிதர் அதில் ஒரு பெண் வர்றாங்க, அலமேலூர் நரசிங்கன். அந்த அலமேலூர் நரசிங்கன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரம். அவங்க எப்பயுமே அழகாக தர்றாங்க, சில நேரில் காட்டன் சேலை ஒரு பச்சை கலர் அல்லது ப்ளூ கலர் காட்டன் சேலை கட்டி வர்றாங்க, அழகாக இருக்காங்க. சில நேரம் நகை போட்டு அம்மன் சிலை அம்மன் கோயில் இருக்கிற சிலை மாதிரி பயங்கரமாக நகை போட்டு வராங்க, நகை இல்லாமல் வருவாங்க, அப்பயும் அழகாக இருக்காங்க. ஆஃபீஸ் போகும்போது சில கேஸாக சில நேரம் லிப்ஸ்டிக் போட்டு வராங்க, அப்பயும் அழகாக இருக்காங்க. சில இந்த மேக்கப்பே இல்லாமல் நகையே இல்லாமல் ரேஷன் கடை கெரசின் வச்சு கெரசின் இதை தூக்கிட்டு போவாங்க, அதை மண் மண்ணெண்ண கிணத்து தூக்கி போவாங்க. அப்போ வந்து தலைமுறைலாம் கலைஞ்சி விட்டோம், அப்பயும் அழகாக கேட்டார். அப்போ அவருக்கு வந்து அந்த அவங்க லைஃப்பில் அந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு இது ஞாபகம் அவங்க இவர் வந்து தீர்ப்பணம் தீர்ப்பணம் போகிறாங்க கேட்டால் அலமையில் நரசியா பற்றி என்ன என்ன கேள்விப்படுறாங்கன்னா, அலமேலூர் நரசிங்கம் பற்றி என்ன கேள்விப்படுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவர் தமிழ்நாடு இருக்காங்க, அவங்க வந்து எங்கேயோ மத்திய பிரதேசம் எங்கேயோ ஒரு நாலு ஸ்டேட் சொல்லியிருக்காங்க, அங்கே ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஜாப்ல இருக்காங்க, ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க, அங்கே ஒரு சாலை பஸ்ஸில் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க இவங்க போய் அங்கே போய் அடக்கம் செஞ்சுட்டு வர்றாங்க நரசிங்கம், இவங்க தனியாக போய் அடக்கம் செஞ்சு வந்து இருந்தால் கேள்விப்படுறாங்க. அப்படி ரொம்ப இதாக இருக்கு, நம்ம இவங்க அழகாக இருக்காங்க நினச்சி இவ்வளவு திறமான ஒரு மனிதியாக இருக்காங்கன்னு தெரியாமல் போச்சு. அவங்க கூட பழகிருக்காங்க, உடனே அவருக்கு அந்த கேதம் கேட்டு போகிறாங்க. போகும்போது வீட சாரிக்கும்போது ஒரு மூதாவதில் ரெண்டாவதுல இல்லை ஒரு மூணாவதுல அவங்க இருக்காத கைப்பட்டு அங்கே போய் வீட்டுக்குள்ளே போகிறத மூஞ்சி அங்கே சின்ன பையன் ஒரு ஆள் இருக்காங்க, அங்கே போயிருக்கேன். உடனே தெரியுமாண்ணே இவங்க தெரியுமே உங்களுக்கு தெரியும் அந்த பையன் இருக்காங்க, வேறு நீங்கள் ஸ்கூல் போனியா என்ன லீவு ஏதோ ஒரு காரணம் லீவு தெரியுது. உடனே இவட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, உடனே இவர் மெயினாக அவட்ட ஜாலியாக பேசியிருக்காங்க. அந்த சிநேகிதியும் ஒரு சிநேகிதும் பல சிநேகிதர் அந்த சிநேகிதர்கள் அந்த அந்த பையனை சொல்கிறார். உள்ளே உள்ளே போல உள்ளே போகிற பற்றி கதையை முடிச்சிட்டார், ஏந்துட்டேன் என்ன எனக்கு எங்களுக்கு புரிஞ்சு கதையை முடிச்சிட்டார். ஆனால் அதை சொல்ல வரலன்னா அழகான பெண்ணாக இருந்தாலும் அவங்க திறமாக இருந்தாலும் முக்கியம், கணவர் இருந்தாலும் இவர் அந்த அந்த ஊரில் போய் அந்த பணத்தை வாங்கி இவங்களே எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. இவங்களுக்கு அந்த பாசையும் தெரியாது எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் அந்தளவுக்கு அவங்க மனது திறம் இருந்துக்கிறத சொல்கிறாரு. கடைசியாக தெரிந்தவர் ஒருத்தர் ஸோ அதையும் வந்து ஆஸ்பத்திரியில் அப்புறம் ஆஸ்பத்திரி ரொம்ப குறைகள்லாம் சொல்கிறார். உள்ள ஒரு பேஷண்ட் கொடுக்கும் தரிசனம் செய்கிறாங்கன்னா அவங்க ஃபோனில் பேசிட்டாங்க, வீட்டில் தண்ணி ரொம்ப கம்மியாக வருதாமே அப்படின்னு பேசிட்டாங்க. அதாவது கை வலி கால் வலி உடம்புலின்னு வர்றாங்க. இவர் என்னன்னா ஃபோனில் உட்காந்து போய் வீட்டில் தண்ணி வலி ஃபேனை போட்டு அதனால ஜாலியாக பேசிட்டாங்க. இவர் மனசு நினச்சிக்கிட்டார். உள்ளே போகும்போது இவர் அடிக்கடி அந்த ஆஸ்பத்திரி போகிறேன்னா ஆஸ்பத்திரியில் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுறக்கா போவார். ராத்திரி ஏதாவது அவங்க ஏதாவது மாத்தினா இவங்க மாற்றி விட்டு போயிட்டு கூட இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படி அடிக்கடி போகும்போது பக்கத்து பேட்லேருந்து ஒருத்தர் கூட்டு விட்றாரு, கூட்டு விட்டு நீங்கள் எந்த ஒரு தெரு இவர் தெருவை சொல்லி அந்த தெரு இவர் இருந்தால் அதில் அவர் தெரியுமாங்க, சம்பத்தில் ஒருத்தர் ஒரு பேர் பேர் அவருக்கு தெரியுமாங்க, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அவருக்கு தான் தெரியுமாங்க. உடனே அவர் தெரியும்னு சொல்லிடுறார். அவர் மனசில் வந்து அடுத்தது அந்த அவங்களாம் அடுத்ததில் இருந்தாங்கன்னு தெரியும், பேர் தெரியும், ஆனால் அவங்க எல்லாம் அவங்க ஃபேமிலிலாம் கலை தெரியாது. இருந்தால் சும்மா பேர் சொல்லிட்டு இருந்தார். அது பெரிய வந்து சொல்கிறாருன்னா எனக்கு வந்து இவங்கெல்லாம் தெரியாது, இப்போ கடைசியாக என்கிட்ட பேர் நான் அவரே தெரியும், பெரியன்னு பேசுகிறாரில்ல அவர் தெரியும். ஏன்னா அவர் எதுக்கு பேசுகிறாருன்னா அந்த பையனை சங்கலிங்கர் ஒரு பையனை பற்றி கேட்டார், அடுத்து ஒரு அவங்க வீட்டில் இருந்த வசந்தான ஒரு பொண்ணை கேட்டார். இந்த ரெண்டு பேர்த்தையும் கேட்டுக்கிறது தான் எனக்கும் பொண்ணை கேட்கணுங்கிறது தான் என் கேட்டார்.
அதுங்கிறது எனக்கு தெரியும், அவ்வளோதான் முடியும். எனக்கு வந்து அந்த ஃபேமிலியெலாம் எனக்கு தெரியாது, பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்கன்னு தெரியும், அவ்வளோதான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோ முடியாது. மற்றபடி அவங்க பேர்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. தெரிஞ்சு முடிச்சிடுறாரு. ஒரு கடைசியாக வந்து சிறுகள் விழா பிறந்து சிறுகள் விழா பிறந்து முளைக்கின்றன்னு ஒரு கதை, ஒரு வித்தியாசமான கதை. அதில் ஒரு நார்த் இந்தியன் லேடி ருக்மணி அம்மாள், ருக்கா ருக்கம்மா ருக்கம்மான்னு கூப்பிட்றாங்க. அவங்க வந்து ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு பிரசன் சேர் வாங்கி கொடுத்துருந்தாங்க, சேர் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு லோக அந்த அவங்க ஆஃபீஸ்லே இவங்க இருக்கிற ஆஃபீஸில் ஒரு தூண் மாதிரி இருக்கக்கூடிய தர்மமும் இருக்கும், கோயில் தர்மம் பேர் தர்மங்க தர்மம்னு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணை வந்து நீங்கள் தீட்டு வாங்க சேரை கொடுத்துருக்காங்க டாக்டர் கொடுப்போம், உடனே சேரை கொண்டு கொடுத்துறேன். கொடுத்தனா அவங்க இவங்க இந்த தர்மத்தை செக் பண்ணுறாங்க, செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்குது, என்ன வியாதின்னு சொல்லலை. கொஞ்சம் மருந்து மாத்திரைலாம் கொடுத்து கொடுத்துட்றாங்க. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இவங்க போகும்போது சொல்கிறாங்க, இவங்க மோசமான வியாதி பி அந்த மாதிரி வியாதி இருக்குது. அதுக்குறி இவங்க தேசாமட்ட கேட்குறாங்க, என்ன அப்படி அழிச்சுட்டு அவங்க வருவோம் வியாதி இருக்கோ, அதெல்லாம் ஒன்றுமே நான் சாரமாக தெரியும், சரி மறந்தால் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க லைஃப் பற்றி கேட்குறேன். கேட்டவொடனே சொல்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை கல்யாணம் முடிச்சார், சாதாரண லவ் மேரேஜ் மாதிரியே அரேஞ்ச் மேரேஜ் தான், கல்யாணம் முடிச்சார், கல்யாணம் போனாலும் அவர் இறந்துவிட்டார். இறந்தோடனே அதே வேலையை எனக்கு இந்த ஆஃபீஸில் கொடுத்தாங்க, இப்போ நீங்கள் நம்ம இருக்கிறாங்க இந்த ஆஃபீஸ் தான் அவர் வளர்த்தார் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த ஆஃபீஸில் நான் ஒருத்தர் லவ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து இருந்து சேர்ந்து வாழும்போது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, என் தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. என் தம்பி வந்து உடனே பயங்கரமாக தெரிஞ்சுக்கேன், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து குடிச்சுட்டு வந்து என் தேவையை கூட வெளியே குடிச்சு குடிச்சிட்டேன், அந்த ஒரு கட்டமெல்லாம் செவ்வாய் கொடுத்தாங்க, நீங்கள் தான் இங்கே இருக்க வெங்கையாக ஓடி ரெண்டு ரொம்ப மட்டமாக பேசினேன். அதனால் இப்போ வந்து நான் வயதை உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் அந்த அந்த கட்டத்தில் வந்து நிறைய பேர் நேற்று நிறைய பேருக்கு நான் தின்ன கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஜெனரல் டைம் சொல்லி சொல்லி விட்டுறாங்க. உடனே மறுநாள் தம்பியை பார்க்க போகிறாங்க, இந்த அம்மா பார்த்து நாம செலவாங்கிருக்கேன், பஞ்சா செலவு வச்சுருக்கேன், பழைய செலவு புதுசாக அவர்கிட்ட செலவு வச்சுருக்கேன், இதெல்லாம் கொடுத்தேன், நீ எதுவும் ஆண் நண்பர்கள் கொடுத்தாலும் நினச்சி பீச்சு போடுறேன் தீர்ச்சிடாத. அதான் இந்த சேலையும் நீ வச்சுக்க, இது வந்து எங்கள் மொக்க அடிச்சுக்கிட்டோம், அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, கதையில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயல்பாக வந்து சில சில உறவுகள் வந்துருது, ஏன்னா நமக்கு ஆக்சிடன் மாதிரி அவங்க வந்து கெட்டு போன நினச்சி கெட்டு போட பண்ணி இருந்து விட்டார், ஒரு இடத்துல வளர்க்குறாங்க, அங்கே ஒரு தொடர்பு வந்தது அப்படியே இருக்காங்க. ஆனால் இப்போயுமே தம்பியோ மகனோ அப்படி இருக்கிற ஒத்துக்கிறாங்க, அந்த மாதிரி உறவுகளை ஒத்துக்கிற கிடையாது. ஹேம்லெட் கதையே அதான், ஹேம்லெட் கதையில் அவன் அம்மா வந்து ஒரு சுத்தமாக கல்யாணம் வச்சுக்கிறாங்க, அதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனை. ஹேம்லெட்டில் பிரச்சனை வச்சுக்கிட்டால் அம்மா வந்து எங்கள் அம்மா எப்படி சுத்தப்பாக கல்யாணம் பண்ணுறாங்க, என் சப்பா என்ன எங்கள் அப்பா பொண்ணவர் அவர் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அதான் அவருடைய பெரிய இது. அது வந்து சரி அந்த காரணம் சரியாக சொல்லுன்னு டீச்சர் சொல்கிறார். ஆனால் பொதுவாக அது ஆண் அது ஆண்கள் ஆண்கள் ஆண்களுடைய மனப்பாங்க, ஆண்கள் எல்லாமே இருப்பாங்க, நாங்கள் வந்து இப்படி இருப்போம், நாங்கள் எப்படி இருப்போம், நம்ம பெண்கள் தேர்வோம். அந்த கதையில் எல்லா எல்லா கதையுமே வந்து ஆண்கள்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் பெண்கள் இப்படி இப்போ இருக்கணுங்கிறது அவங்க. இன்னொரு கதையிலையும் அந்த மாதிரி மனைவி மனைவி மேலே சந்தேகப்படுறேன், சந்தேகப்பட்டு மனைவி வந்து ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு இதில் ப்ரெஸ்ஸில் வராங்க, விதிபடங்கிற கதை நான் ப்ரெஸ்ஸில் வராங்கனா அவங்க அவங்க வந்து அப்பப்போ துன்புறுத்துறாங்க, இந்திய துன்புறுத்துறேன், இவங்க உடனே வீட்டுக்கு ஓடிடுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, அம்மாவுக்கு போகிறாங்க. இப்போ திரும்பி ஒரு நாள் உச்சிமாரி உங்கள் பையன் சாமி அவங்க திரும்பி எடுத்து திரும்பி திரும்பி வராங்க, உடனே எது திரும்பி வந்தவனே யார் திரும்பி வர சொன்னால், இது திரும்பி இந்த ப்ரெஸ்ஸில் வேலைக்கு கண்டதில்ல ப்ரெஸ்ஸில் கண்டா எவனே எவனை பண்ணாங்க பச்சிருக்கிறதா இந்த மாதிரி கேட்டுக்கிறேன். உடனே இல்லை நான் என்ன தப்புண்ணேன், நான் இது வரைக்கும் இந்த எந்த ஆளுமையும் திருச்சி பேசியிருக்கேன், மற்றபடி எந்த தப்பும் பண்ண கிடையாது, ஏன் இப்படி இவங்களுக்கு மனசில் எப்படி இப்படி சந்தேகம் வந்துச்சு. உடனே எவ்வளோ ஆகும் என்ன நினைக்கிறாங்கண்ணா, ஆண்கள்லாம் நினைக்காங்க நான் யார்ட்டையும் சிரிச்சு பேசுகிறேன், இவங்க உடனே அவங்க சொல்கிறேன், நீ எத்தனை பெண்களும் சிரிச்சு பேசுறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சிரிச்சு பேசுகிறேன், இதை திரும்பி கேட்காமனு நினைக்கிறேன், கேட்டீங்க இன்னும் இன்னும் இருக்கேன் கேட்டாலும் ஒரு அர்த்தம் கிடையாது, அவங்க யார்ட்டையும் சிரிச்சு பேசுறாங்க, ஆனால் பெண்கள் சிரிச்சு பேசுனா அவங்களே தப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மனசு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆகிடும், உடனே பக்கத்தில் மெதுவாக வரேன், இப்போ தான் ஒரு மணி அஞ்சு நின்றுமே பக்கத்தில் வந்து துணை வரேன், வந்து ஒரு விதி மிஸ் பண்ணுறேன், ஒரு விதி விதிக்கிறேன், பிரிச்சுக்காங்க விட்டுறேன், விழுந்தவனே பையத்துக்கு போகிறேன், இன்னும் வந்து நம்ம பிரிச்சோன்னு ஒரு பயத்தில் இருக்கா, அதாவது அதை பிரிச்சிடுறேன். கொஞ்சம் நெகட்டிவான இதாக இதாக இருந்தால் கூட அந்த மனசுக்குள்ளே அந்த பொதுவாக ஆண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் என்ன
நாங்கள் வந்து சிரிச்சு அப்புறம் யாக்காத்தையும் சிரிக்கணும் பெண்கள் வந்து அந்த மாதிரி நிறைய நினைக்கிறாங்கல்ல பெண் கணவன் மனைவி வந்து சிரிச்சு அப்புறம் யாக்காத்தையும் சிரிக்கணும் வேற யாரையும் பார்த்து சிரிக்கூடாது வேற யார்ட்டையும் பேசக்கூடாது அந்த அந்த மனப்பான்மை இப்போ நிறைய விஷயங்கள் போயிடாரு ஒரு தாத்தா வந்து வீட்டில் என்ன நிறைய தோட்டத்தில் எப்படின்னா இதாக வளர்ந்துருக்கு செடிகள் இப்போயே வளர்ந்துருக்கு பாம்பு கூட இருக்குங்கிறாங்க ஒரு நாள் பாம்பு கூட பார்க்குறாங்க அவர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க தக்கில உடனே அதை இது ஒன்றாக்க தாத்தா கூப்பிட்டு கூப்பிட்றாங்க அவர் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பார் அப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறாரு செடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சின்ன சின்ன பொண்ணு இருந்தாலும் அரைச்சி விட்டுறாரு எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு மறுநாள் வரும்போது ஒரு நாலு பேஞ்சு செடி கொடுத்தாங்க நான் ஒரு 10 செடியை பிடிங்கி எடுத்துட்டேன் முதல்ல ஒரு 4 செடியாக இருப்போம் ஒரு செடியை பொண்ணு ஒரு செடி நடந்தாங்க நான் அடுத்து ஒன்று நான் செடி கொண்டாடுறேன் நான் நிறைய செடியை பொண்ணுனால அடுத்து நானே வளம் நட்டி சரியா முடியல அது வளர்ந்தாலும் நட்டி ஒரு செடியை பொண்ணு ஒரு செடியை பொண்ணுதா நட்டி வைக்கணுங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறார் இதே மாதிரி இன்னொரு பர்பஸை குழாயும் ஒரு அதை வந்து என்ன சொல்லாதான் நம்ம எல்லாருமே மனுஷன் வந்து பர்பஸை குழாய் மாதிரி திருக்கி யூஸ் பண்ணிட்டு கீழே ஓட்டுறோம் யூஸ் அனுப்புறோம் புக் மாதிரி நிறைய பேர் மனிதர்கள் வந்து நினைச்சாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி கீழே ஓட்டுறாங்க நிறையா காலேஜ் ஸ்கூல்லாம் ஸ்கூலில் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இன்ஸ்டியூஷன்லேயே என்ன செய்யறாங்கன்னா தேவையான வச்சுக்கிறாங்க தேவையான தீக்கு போடுறாங்க கருவுற மாதிரி தீக்கு போடுறாங்கல்ல மனுஷங்களை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வச்சுருவாங்க கேள்வி போடுறாங்க தேவையில்லையா தீக்கு போடுறாங்க டியூஷன் போகிறவங்க சுத்த மாதிரியும் மனிதர்கள் வந்து அவங்க ஒருத்தர் தீக்கு பண்ணுறாங்க எங்கள் காலையில் நாங்கள் வச்சுக்கணும் தேவையான அவங்க வச்சுக்கோங்க இல்லைன்னா தீக்கு போடுறாங்க அம்மா ஒரு சிலருக்கு அவங்க மருந்து சொன்னாங்க சுகாசியெல்லாம் அப்படி இல்லைனாங்க எங்கள் காலையில் பார்த்தோம் நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணோம் இங்கே யூனியன் எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணணும் எப்பயுமே யாருமே தேவையான வச்சுக்குவாங்க தேவையான படம் வச்சுன்னு கொடுக்குறாங்க போயிட்டே இருப்பாங்க ஏன்னா சிவாஜிக்காரங்களும் அவங்க பணத்தை குறிக்கணும் அவங்க மனுஷங்க குறிக்க முடியும் அதாவது தேவையான வச்சுக்கோங்க தேவையான குறிச்சு போயிட்டே இருப்பாங்க இதை நாங்கள் பார்த்தது ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி சொன்னாங்க அந்த கருத்து எல்லா விஷயங்களையும் அந்த பர்பஸை குழாய மாதிரி குழாய மாதிரி நம்ம பேசும்போது யூஸ் பண்ணோம் சீக்கிரம் உட்காந்து மாதிரி போட்டாங்க அதுவும் சொன்னாங்க இப்போ இன்னொரு சொன்னாங்க அவர் பொதுவாக அழகுன்னு இருக்கும்போது அரச மரத்தில் வர பெண்கள் எல்லாமே அழகாக இருக்கும் அரச மரத்தில் இருக்க அடியில் இருக்க மர வெட்டுற இவன் என்ன கூட அழகாக இருப்பேன் மர வெட்டுறவங்க கூட அழகாக இருப்பேன் மரத்தில் இருக்கவங்க எல்லாமே அழகாக இருப்பான் முட்டை மண்ணில் இருக்கவங்க எல்லாமே அழகாக இருக்கும் முட்டை மண்ணிலேருந்து யாருமே பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு முட்டை மண்ணிலேருந்து யாருமே பொய் சொல்ல முடியாது முட்டை மண்ணில் இருக்கவங்க எல்லாம் அழகாக இருப்பாங்க இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் திடீர் திடீர்னு எதாவது சொல்லிடுவார் அப்படி சொன்னால் வந்து ஒரு சில தத்துவமும் சொல்லிடுவார் அதில் என்னென்னா உலகத்தில் பார்க்க போனால் யார் தான் நிம்மதியாக இருக்கிறார் எல்லோருக்கும் வேறு புகழ் இல்லாமல் தான் செய்த வேலையை செஞ்சுருக்காங்க இப்போ நான் வந்து டீச்சராகன்னா எனக்கு டீச்சராக பேங்க்ல அடிச்சு அந்த வழி பார்த்துருக்கேன் இல்லை இதை பிஸ்னஸ் மேனாக போயிருந்தா ஒரு வியாபாரம்னா வேகம் பார்த்துருக்கேன் ஒரு வேலை கிடச்சி பார்த்துருக்கேன் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்கேன் இன்னொரு வேலை மாத்திரம்னா கஷ்டம் வேறு வழியில் அமைச்சே பார்த்துருக்கோம் அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே நிம்மதியெல்லாம் இல்லை ஆனால் நிம்மதியாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறோம் நிம்மதியாக இருக்கலாம் அவசியமும் கிடையாது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கலாம் அவசியம் கிடையாது இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அவ்வளோதான் மேம்போக்காக இருந்தால் போதும் இன்னொரு விஷயம்னா அவருடைய கதைகள் எல்லாமே ஒரு நட்பு அன்பு பாசம் உள்ளது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎம் ராஜா பிவி சீனிவாசன் அந்த அந்த பாட்டில் ரொம்ப இனிமையான முடியாது மோசமான பெண்கள் மோசமான ஆண்களாக இருந்தால் கூட நல்லவனாக இருப்பான் அவர் கதையில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்பாவை கொன்றவரும் ஒரு கதை அந்த கதையில் வந்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறான் பஸ்ஸாக காத்துக்கிட்டுருக்கேன் அவங்க அப்பா யாரோ கொண்டுட்டாங்க சித்தப்பா தான் கவனிச்சிருக்காரு இப்போ சித்தப்பா தான் கவனிச்சிருக்காரு ஃபேமிலி குடும்பத்தை கவனிக்காரு அம்மா ஏன் ஒழுங்காக ஸ்கூல் போயிட்டு வாங்குறாரு பஸ்ஸாக காத்துக்கிட்டேன் அப்போ ஒருத்தர் வந்து இவர் பேசியிருக்காங்க இப்போ உங்கள் அப்பா என்ன அப்பா பற்றி கேட்கல அவன் சித்தப்பா என்ன செய்கிறாரு துளசி என்ன செய்கிறாரு துளசி தான் என்னை கவனிச்சுக்கிறாரு அப்பா இல்லை இல்லை அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க நீ என்ன வச்சு ஸ்கூலில் படி இந்த ஸ்கூலில் படிக்கிறேன் ஏன் பஸ்ஸாக கற்றுக்கிட்டு நடந்து போனால் சைக்கிள்லேயே எப்படி வாங்க முடியும் அதே என்ன சார் சைக்கிள் பஸ்ஸில் போகிறேன் பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும் கூட்டமாக இருந்தால் என்ன பஸ்ஸு ஃப்ரீ தானே இல்லையா அதை தான் போகிறேன் சைக்கிளில் போகிறேன் சைக்கிள் வாங்கி அது அதை இது பண்ணுங்க அதை யார் மீண்டும் பண்ணிக்கிட்டு நல்லா படிப்பாங்க அதை நல்லா தான் படிச்சுருக்கேன் அப்புறம் இப்போ உங்கள் சித்தப்பா எப்படி இருக்காருங்க ரொம்ப நல்லா இருக்காருங்கண்ணே சித்தப்பா இல்லையா அவர் ஆசிரியர் நல்லா அவர் நல்லா இருக்கட்டும் அடுத்து குடும்பத்தில் ஒருத்தர் பற்றியாக பேசிட்டு சரிம்மா நான் அந்த பஸ் வந்து நான் ஏறி போகிறேன் ஏறி போயிடுவேன்
போன உடனே ஈத்த கடைக்காரர் வந்து இந்த ஆள் யாரும் தெரியுமா இவங்க போய் பேசிக்கிட்டு கிடைக்கும் அப்பா பொண்ணே அவன் அந்த ஆள் வந்து இந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போனமோ அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் நம்ம இந்த அப்பனை கொண்டு விட்டு இந்த பொண்ணு கூட கஷ்டப்படுதேங்கிற வந்து அந்த மனசு பேசுகிற மாதிரி ஒரு கொலைகாரம் கூட நல்ல மனுஷன் ஆகிடும் எல்லா மனிதர்களும் ஆண்கள் பெண்கள் அது மாதிரி ஒழுக்க மேலில் வரக்கூடிய பெண்கள் எல்லாமே இயல்பு பார்த்தாங்க ஒழுக்க மேலும்னு சொல்லாமல் ஒழுக்க மேல் அவங்க இங்கே இங்கே வந்தாங்க அங்கே வந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இயல்பாக சாதாரணமாக இருக்காங்க எல்லாமே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாமே இனிமையான மனிதராக இருக்காங்க ஒருவேளை அவர் வாழ்க்கையில் அவர் சொன்ன மாதிரி என்னோடய வாழ்க்கையில் பெரிய நம்ம தலைமுறைக்கு போனவே பள்ளக்கத்தாக்களே விழுந்து கிடையாது சமூகத்திலே வாழ்ந்துட்டேன் அதனால் என் வாழ்க்கையில் வந்து என் மனிதர்கள்லாம் சமூகத்தில் கொண்டு மனிதர்கள் மாதிரி சாதாரணமாகவே இருக்காங்க இது எல்லாமே இனிமையாக இருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த இனிமையை வந்து என்றைக்குமே இருக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தா வெரைட்டிலேன்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க நான் வெட்டைக்கிட்டு இருக்கேன் புதிய புத்தன் மாதிரியோ மற்ற எழுத்தாக மாதிரி எல்லு மெழுகா நம்ம புதுப்பித்தன் ஞாபகம் புதுப்பித்தன் பயங்கர கிண்டாது மாதிரி கேடி எழுதுவார் அவர் தீக்காசி சொல்லும்போது நம்ம அப்பா சொல்லும்போது போது சொல்லும்போது புது அவர் புதுமையும் இருந்தது பித்தமும் இருந்துருப்பார் புதுமைங்கிறது வந்து அவர் குணங்கிற மாதிரி ரியலிஸ்டிக் கதைகள் சொல்லுவார் பித்தம்ங்கிறது இந்த காஞ்சிரே இந்த மாதிரி பேய் கதை பிசாத கதையிலே இருக்கார்ல இவர் அந்த மாதிரி கதையில இருந்துருக்காரு பேய் கதை பிசாத கதைக்கெல்லாம் போகிறதே கிடையாது அது மாதிரி கேலி கிண்டல்னால் கேலி கிண்டல் இருக்கும் அப்புறம் மாதிரி பயங்கர கேலி கிண்டல்லாம் போட கிடையாது ரொம்ப குணங்கிற மாதிரி முகத்தில் அடிக்கிற மாதிரிலாம் சொன்ன கிடையாது அந்த மாதிரி சொன்ன கிடையாது இவரும் வாழ்க்கையில் உள்ள வறுமை பாலியல் உறவு பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் பணப்பிரச்சனை வேலை வேலையில்லாத திண்டாட்டம் எல்லாத்தையும் பேசியிருக்காரு அவர் பேசாத விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காரு ஆனால் அந்த மாதிரி வந்து முகத்தில் அடிக்க மாதிரி பேசியிருக்காரு விவேகானந்தன் மாதிரியோ புது புதன் முகமாக ஒரு இயல்பாக எல்லாமே இயல்பாக நடக்கிற மாதிரி ஒரு சாதாரண சுட்டு போயிருக்காரு அவர் அந்த வாழ்க்கை தரிசனம் இந்த வாழ்க்கை தரிசனம் வித்தியாசமானது அவதான் முடிய அதுக்காக இது மோசமானது நல்லது அப்படிலாம் சொல்கிறது முடியல ஒருவேளை அவர் அவருடைய இயல்பே அப்படின்னு நினைக்க இயல்பே எல்லாரையும் இனிமையாக பழகக்கூடிய இயல்பு அந்த இயல்புனால அந்த கதைகளும் அதே மாதிரி இருக்குது ரொம்ப நம்ம தலித் கதைகள் தலித்துகளை பற்றி பேசுறது ரொம்ப பெரிய பணக்காரங்களை பற்றி பேசுறது இந்த ஜெயகாந்தன் அல்ல அம்மா சீக்கிரவர் ஒருத்தவர் வர்றாரு பெரிய பணக்கார பிராமின் லேடிஸை பற்றி ஓரளவுக்கு அப்புறம் பிராமின் லேடிஸை பற்றி கதை அந்த மாதிரி கதைகள் எழுதுறாரு அந்த மாதிரி லெவலுக்கு அவர் போகிறாரு எல்லாம் ஒரே மாதிரி மனிதர்கள் தெரிஞ்சாலும் ஆனால் எல்லாம் இனிமையான மனிதர்கள் வாய்ப்பு இவ்வளவு விஷயங்கள் ஆனால் உறுதியாக இந்த கதைகளுமே எனக்கு பிடிச்ச கதைகள் அதில் சந்தேகமே கிடையாது.